இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மசாலா வேர்க்கடலை. அதற்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு அரை கிலோ பச்சை வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். கடலை மாவு, தோலோடு இடித்த பூண்டு, கருவேப்பிலை, கரம் மசாலா பவுடர், காஷ்மீர் மிளகாய்த்தூள், சோம்பு கருவேப்பிலை இடித்தது, அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எண்ணெய், உப்பு. மசாலா வேர்க்கடலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்க பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். பச்சை வேர்க்கடலை வாங்கும்போது கொஞ்சம் நல்ல கடலையாக பார்த்து வாங்கிக்கிடுங்க. அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இடித்து வச்சுருக்க சோம்பு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது வாசனைக்காக சேர்த்துக்கிறோம். ரெண்டு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும், அதுக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். ஒரு 1.5 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும். ஒரு 100 கிராம் அரிசி மாவு பவுடர் சேர்த்துக்கலாம். மசாலா வேர்க்கடலை அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். ஒரு 200 கிராம் கடலை மாவை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணீர் அதிகமாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கணும். சூடான எண்ணெய் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் கடலை. நான் வெறும் தண்ணி மட்டும் தான் ஊற்றி பிசைஞ்சிருக்கேன். தண்ணி மொத்தமாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். பக்கோடை பதத்தில் மசாலா கடலைக்கான மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போ எப்படி பொரித்து எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா கடலையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். கடலையை முடிஞ்ச வரைக்கும் ஒத்த ஒத்தையாக சேர்க்கணும். அப்போ தான் ஒரு போல நல்லா வெந்து வரும். 1-2 ரெட்டையாக இருந்துச்சுன்னா நம்ம கரண்டியால் கலந்துடும்போது லைட்டாக எடுத்து விட்டுக்கலாம். நல்லா கரண்டியால் கலந்து விட்டுக்கலாம். ஈவினிங் நேரத்தில் காபி டீயோடு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். நல்லா கரண்டியால் கலந்து விட்டு ஒரு போல் பொரித்து எடுத்துக்கலாம். கடலை நல்லா பொரிஞ்சாச்சு, எண்ணெய் நல்லா அடங்கி வந்துருச்சு. ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதேமாரி இருக்கிற எல்லா கடலையுமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சு முடித்தோடனே இருக்கிற எண்ணெயில் நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பூண்டை நம்ம தோலோடு தான் நான் சீடித்து சேர்த்துருக்கேன். பூண்டும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ எடுத்து பொரித்து வச்சுருக்க கடலையோடு சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் நாங்கள் செய்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருந்து, நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.